அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் ஊராட்சி கழகத்தில் பூத் கமிட்டி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை அமைப்பது சம்பந்தமாக இன்றைக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் மூன்று சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. பத்மாவூர் சட்டமன்ற தொகுதி, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. ஆக ஒரு தொகுதிக்கு பத்மநாபபுரத்தை எடுத்துக்கொண்டால் 270 பூத்துகளும் வாக்குச்சாவடி மையமும், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் 268 வாக்குச்சாவடிகளும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் 272 வாக்குச்சாவடி மையங்களும் உள்ளன. ஆக மொத்தம் 810 வாக்குச்சாவடிகள் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். என்னை இந்த மாவட்டத்துக்கு பூத்த கமிட்டி அமைக்கும் பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார். அவருடைய ஆணைக்கிணங்க நான் இந்த மாவட்டத்திலே ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று இந்த பகுதியிலே வாக்காளர் பூத்து கமிட்டி அமைப்பு சம்பந்தமான வேலைகளை செய்து நானும் அண்ணன் மாவட்டத்தில் ஜான்தங்க அவர்களும் சிறப்பாக செய்து வருகிறோம். விரைவிலே இந்த பணிகளை கூடிய சீக்கிரம் முடிக்கிற தருவாயில் உள்ளது. இதை முடித்து மாண்பு அண்ணன் எடப்பாடியாருடைய கரத்தில் இதை ஒப்படைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற கட்சிகளெல்லாம் இப்போ வந்து அரசியல் சார்ந்த தொடங்கிட்டாங்க, நம்ம இப்போ தான் பூத்து கமிட்டி அமைக்கிறோம். ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் உத்தரவுப்படி நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களும் இந்த பகுதியோட ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர், பேரூர் கழகச் செயலாளர் எல்லாரும் இந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள். இது எப்படி வேகப்படுத்துறதுக்கு தான் எங்களை அனுப்பிடுவாங்க. ஆக இது ஏற்கனவே எல்லா கட்சிக்கும் முன்னோடியாக அண்ணன் எடப்பாடியார் உத்தரவுப்படி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. 40 தொகுதியும் நம்ம வெற்றி பெறுவோங்கிறதுக்கான ஒரு இந்த பூத்து கமிட்டி அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டுகளும் சிறப்பான ஒரு ஆட்சி நிர்வகித்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது சிறு பொய்யான வாக்குறுதிகளை தந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவர் சொன்ன 500 வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவில்லை. அவர் 100% நிறைவேற்றிவிட்டேன், 100% நிறைவேற்றிவிட்டேன் சொல்கிறார். முதல்ல நீட்டு தேர்வை நான் வந்தோன்னு முதல் கையெழுத்தில் நிறைவேற்றி தருவோம்னு சொன்னார். அவருடைய மகனே அமைச்சராக தான் அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அவர் மகனும் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு தெருத்தருவோம் அலைஞ்சாப்பில். இன்றைக்கி அந்த நீட்டு தேர்வு என்னாச்சு? போலியாக நாடகம் நடத்தி இன்றைக்கி நீட் தேர்வு விளக்குக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்க, கையெழுத்து. இதுக்கு அவங்களோட கூட்டணி கட்சி ஜல்ரா கூட்டணி கட்சியெலாம் ஒன்றா சேர்ந்து கை தட்டிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்களை வாழ வைக்கணும், அந்த மக்கள் வந்து மருத்துவம் பயிலுன்னு சொல்லி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சில சட்ட சிக்கல் வந்தது. ஆனால் முதலமைச்சர் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு செய்து மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி, மகளிர் உரிமை திட்டம் 29 மாதம் அவர் தேர்தல் நேரத்தில் கொடுத்தாரு. அதாவது 2.5 லட்சம் உறுப்பினர் அட்டை வச்சவங்க எல்லாத்துக்கும் உண்டுன்னு சொன்னார். ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை. அதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் அறிக்கை விட்டு சட்டமன்றத்தில் பேசி இவர் சொன்ன வாக்குறுதி செய்யலன்னு சொல்லி இன்றைக்கி 1 கோடி பேர் கொடுத்தன்னு சொல்கிறாரு. அந்த 1 கோடி பேரும் இன்றைக்கி 2 நாளுக்கு முன்னால் ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 மாதம் 1 மாதத்துக்கு ஒருக்கு அதை நாங்கள் அதை ஆய்வு பண்ணுவோம். அதில் யாராவது வருமானம் கூட வந்து உடனே அவங்களை கட் பண்ணுவாங்க. இந்த திட்டம் வந்து ஒரு மோசடி திட்டம். அரசு ஊழியர்களுக்கு அவர் ஒரு இதை அறிவிச்சாரு. இது நாங்கள் வந்தோம்னா பென்ஷன் பண்ணுவாரு, பழைய ஓய்வு கொடுப்பாரு. கொடுத்தாரா? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இன்னைக்கு டெய்லி டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு அவங்கள வேணில இழுத்துட்டு போற காட்சி நாங்கள் பார்க்கோம். ஆனால் இதெல்லாம் அவர் எந்த திட்டத்தையுமே செய்யல. நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு
மடிக்கணினி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு, தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு, அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் இவங்க என்னதான் செஞ்சாங்க? ஒண்ணுமே செஞ்ச அவர் செஞ்ச சாதனை அவர் பையனும் துணை அமைச்சராக்கியிருக்காரு. அவருடைய அப்பா கருணாநிதிக்கு கல்லறை கட்டியிருக்காரு, நூலகம் கட்டியிருக்காரு. இதுதான் அவருடைய சாதனை. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இல்லை, பல முதலமைச்சர் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் அவர் ஒரு முதலமைச்சர், அவர் தம்பி, மகன், மச்சன, மருமகன், மகா, மனைவி எல்லாரும் முதலமைச்சர் தான். ஆக இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு தமிழ்நாட்டு மக்கள் இயங்கி கொண்டிருக்காங்க. விரைவில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டினுடைய பிரதமராக அண்ணன் எடப்பாடியார் யாரை சுட்டி காட்டுறாரோ அவர் தான் பிரதமர் என்பது சூழ்நிலை நீ உருவாக்கியிருக்க. பாஜக கூட்டணி தெளிவாக சொல்லிட்டார் அண்ணன் எடப்பாடியார், இனிமேல் எந்த தேர்தலையும் பாரதிய ஜனதாவோட கூட்டணியே இல்லை. அது நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது, சட்டமன்ற எலெக்ஷன் நடந்தது, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு இடமே இல்லைன்னு ஆக்கிரும்ட்டாரு அண்ணன் எடப்பாடியார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.